இது சைஸ் பத்துக்கு பத்து வரும். என்ன சின்ன சைஸ் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி ரெகுலேட்டர் அது லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னா உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். ஹை ப்ரெஷர் போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சிடலாம். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பேர் 30 பேர் நம்ம உரம்பரம் வராங்க நிறைய சமைக்கணும்னா இந்த அடுப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். 13 வரும். வீட்டில் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் வராங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த ஊருக்கு தான் டெலிவரி பண்ணலாம் 10 to 30. கல்யாண ஸ்டோர் வாடகை பாத்திர கடைக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கான மெயினான அசரிஸ் இதுதான் 4 வோல்ட்ஸ் சரி பாருங்க. அந்த 4 வோல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கேஸே வரும் மேலே பர்னர் ட்ரிப் வரும். இன்னைக்கு ஒரே குவாலிட்டி தான் வந்து செக் பண்ணி தான் கம்பல்சரி வச்சிருப்பாங்க. தேவையான இருந்தாலும் கஸ்டமரோட திருப்திக்கோசரம் வந்து ஒரு அடுப்பு வந்து நாங்க செக் பண்ணாம கொடுத்ததே இல்ல. செக் பண்ணி தான் கொடுப்போம். இது எதுக்காக நான் பற்ற வைக்கிறது? இது ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக வச்சுங்க. ஓகே. ஏதோ லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறது. ஓ, இதில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். லீக்கேஜ் வர மாதிரி எந்த கஸ்டமருக்குமே நான் டெலிவரி பண்ணுறது இல்லை. இப்போ லீக் ஆகுது பார்த்தீங்களா? ஓ ஓகே, லீக் ஆகுது. லீக் ஆகுதுங்களா? இப்போ லீக் ஆகும்போது டைட் வச்சோம்னா உங்களுக்கு வந்து அந்த லீக்கேஜ் வராது. சூப்பர். லீக்கேஜ் ப்ரெஷர் உங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வீட்டுக்கு வாங்குறவங்க சில சமயங்களில் ஒர்க் அதிகமாக குயிக்காக முடியணும்னா ப்ரெஷர் வைக்கலாம். உங்களுக்கு ஸ்லோவாக வேணால் ஸ்லோவாக வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுருமா கேஸ் சீக்கிரம் முடியும். இந்த கேபிள் எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்க? எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துரு சார். கம்ப்ளீட்டாக சேர்ந்து சார் ப்ரைஸ் 1100. ஸோ இதோட ப்ரைஸ் என்னங்கன்னா 1100 சார். 1100 நீங்கள் பார்த்தீங்கன்னா 12x12. இந்த சைஸ் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அதிகமாக வந்து வீட்டு யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டு விசேஷனாலும் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு ஒரு 20 பேர் 30 பேர் நம்ம உரம்பரம் வராங்க, திடீர் நம்ம குயிக்காக வேலையாகணும், அவங்களுக்கு குயிக்காக வந்து உணவு செஞ்சு நிறைய சமைக்கணும் இந்த அடுப்பு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து ஹை ப்ரெஷர் தான். லோ ப்ரெஷராகவும் கொஞ்சம் லோ ப்ரெஷர் வச்சுக்கலாம். ஓகே. அந்த மாதிரி விஷயத்துக்கு எடுத்துகிட்டே இந்த அடுப்பு கரெக்டாக யூஸ் ஆகும். ஓகே. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1400 அடுப்பு சைஸ். இது பார்த்தீங்கன்னா சைஸ் உங்களுக்கு வந்து 13x13 வரும். 13x13 அதை விட இதில் வெயிட் வந்து கூடுதலாக ஒரு 20-30 கிலோ கூடுதலாக வைக்கலாம். நீங்கள் ஒரு சிப்பமே போட்டு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதில் போட்டு செய்யலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1800. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15x15 வரும். ஓகே. சப்போஸ் வீட்டில் வந்து ஒரு 50 பேர் 100 பேர் வராங்க, அதை விட அதிகமாக வராங்க, ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாண ஸ்டோரில் வந்து அதிகமாக மூவ் ஆகும். கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துடும். டேரக்டாக கேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டேரக்டாக வேறு எந்த வித பர்ச்சேஸும் நீங்கள் வெளியே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2100 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சிங்கிளில் வந்து ஸ்டார்டிங் சைஸ் 10x10 காமிச்சாங்க. அதே நீங்கள் டபுள் எடுத்தீங்கன்னா இந்த இதான் சிங்கிளில் ஸ்டார்டிங் சைஸ். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10x30 2.5 நீளம் வரும். அகலம் பார்த்தீங்கன்னா 3/4 வரும். ஓகே. இந்த அடுப்பு எதுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேர் வெளியே டூரிஸ்ட் போகிறாங்க, ஒரு 5 பேர் டூரிஸ்ட் போகிறாங்க, அது மாதிரி போகும்போது இது வந்து ஈஸியாக காரில் பேக் சைட் டிக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். இது கார்லேயே எடுத்துகிட்டு போய் கார்லேயே எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? காரில் ஒரு 5 கிலோ சிலிண்டர் போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. இது என்ன ப்ரைஸில்? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2300 வரும். 2300 நார்மலாக இதுவும் வீட்டு யூஸுக்கும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் அடுத்த சைஸ் இது 12x36 வரும். ஓகே. ஸோ இதில் வந்து பெரிய பாத்திரமே பெரிய பாத்திரம் வைக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு வீட்டில் வைக்கலாம். ஒரே சிலிண்டரில் நீங்கள் ரெண்டு பக்கம் யூஸ் பண்ணலாம். தேவைனாலும் நீங்கள் ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது உங்களுக்கு சேம் ஹை ப்ரெஷர் தான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 வரும். நெக்ஸ்ட் சைஸ் இதாங்க. இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15x42 வரும். 15x42. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 வரும். இது எதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கல்யாண ஸ்டோர் வாடகை பாத்திர கடைக்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதனால் வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னு காரணம் என்னென்னா இதில் ரெண்டு பக்கம் வந்து வெயிட் அதிகமாக வைக்கலாம். ஓ, இதில் வந்து நிறைய வெயிட் வைக்கலாம். ஏதாவது இது ஃபுல்லாமே வந்து ஆங்கிலம் எல்லா ஆங்கிலில் போட்டது நல்லா ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஒரு பக்கத்துக்கு 40 கிலோ அந்த பக்கம் 40 கிலோ ஒரு 80 கிலோ வைக்கலாம். அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 18x48 அதாவது 48 4 அடி நீளம் 1.5 அடி அகலம் வரும். இது வந்து அதிகமாக கல்யாண ஸ்டோருக்கு யூஸ் பண்ணுறாங்க. பசங்கள் வைக்கலாம். ரெண்டு பக்கம் ஒவ்வொரு சிப்பும் அரிசி போட்டு அளவுக்கு வேகும். இவ்வளோ பிரிஸ்க் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாண ஸ்டோருக்கு யூஸ் ஆகும். வாடகை பாத்திர கடைக்கு. ஓகே. பெரிய பெரிய பாத்திரம் வச்சு சமைக்கிறதுக்கு கல்யாண மண்டலத்தில் ஒரு 1000 பேர் சமைக்கிறாங்கன்னா அதுக்குள்ள இது யூஸ் ஆகும். 1000 பேருக்கு கூட இது சமைக்கும். தாராளமாக இது சமைக்கலாம். மண்டபத்துக்கு வாடகை பாத்திர கடை எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணுறோம். ஸோ மண்டபக்காரங்களே வாங்கி வச்சு மண்டபத்துக்கு வாங்கி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் என்னதுங்கண்ணா? இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசைகள் எடுப்பு. இது தோசைகள்? ஆ, தோசைகள் எடுப்பு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா விரிச்சு வச்சுக்கலாம், கீழே வச்சு செஞ்சுக்கலாம். மடக்கு டைப் தோசைகள்னு சொல்லுவோம். இது எதனால மடக்கு டைப்னு சொல்கிறாங்க? இது வந்து மடக்கி கீழே வச்சுக்கலாம், நம்ம ஸ்டாண்டர்ட் நின்றுட்டு செஞ்சுக்கலாம். அது மாதிரி ரெண்டு வெரைட்டி உள்ள சைஸ். உட்காந்துட்டு தோசை எடுக்கலாம், உட்காந்து தோசை எடுக்கலாம். இதில் வந்து இன்னும் பெயிண்ட் அடிச்சு எல்லாம் ஃபினிஷ் பண்ணி, இது ஃபினிஷிங் பண்ணாமல் இருக்குது. இப்போ ஃபினிஷிங் கண்டிஷனில் இந்த பெயிண்டிங் பண்ணால் ஃபினிஷிங் ஆகிடும். இது என்ன ப்ரைஸில் என்ன தெரியும்? இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13500. 13500 ப்ளஸ் கல்லோட கல் நாங்களே போட்டு கொடுத்தோம். அது நாங்கள் இருக்கிற சைஸை விட நீங்கள் என்ன சைஸ் கட்டாலும் பண்ணி தருவோம். அதுக்கு மாதிரி ப்ரைஸ் வரும். அதை நான் முன்ன போட அனுசரிச்சு பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன இது நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெயினாக நம்ம அடுப்பு எரியது
இதுக்கான மெயினான அசர் இசை இதுதான். ஓ, இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா அசம்பிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழில் பார்த்தீங்கன்னா கப்ளிங் சொல்லுவாங்க. ஓகே, மெயினாக இது எதனால் வந்து இது மெயினான பொருள்னு சொல்கிறேன்னா, ஏன்னா நம்ம எரிக்கக்கூடிய கேஸ் வரக்கூடிய பொருளே இதுதான். இதுதான் மெயின். இதுலேருந்து கேஸ் வரும், இதுலேருந்து கேஸ் வரும். இந்த 4 வோல்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 4 வோல்ட்ஸ் சரி பாருங்கள், இந்த 4 வோல்ட்ஸில் தான் உங்களுக்கு கேஸே வரும். ஓகே, இந்த 4 வோல்ட்ஸில் ஒரு முடி போய் சிக்னா கூட நமக்கு அடுப்பு எரியாது, கம்ப்ளைண்ட் வரும். பர்னர் இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து நெருப்பு வரும். ஓகே, ஸோ இது வந்து ஏதாவது பிராண்ட் அந்த மாதிரி இருக்கா? இல்லை, நம்ம போகிறதே வந்து ஹை குவாலிட்டி பிராண்டை தான் போடுறோம். இதோட பிராண்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கேஸ்டிங் மாடல் தான். ஓகேங்களா, டியூப்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட் குவாலிட்டி தான் போடுறாங்க. எதுவுமே செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி நம்ம கிடையவே கிடையாது. இன்றைக்கி ஒரே குவாலிட்டி தான் டியூப் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரப்பர் டியூப் தான், ஒரே குவாலிட்டி தான். ஸோ இது எந்த அளவுக்கு ரஃபாக யூஸ் பண்ணாலும் நல்லா லைஃப் வருமா? ரஃபாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க சார். ஒன்றும் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் யூஸ் பண்ணுறவங்க அதிகமாக வந்து எலி கடிச்சுன்னு சீக்கிரம் போயிடும். அது மட்டும் ஒரு பாதுகாப்பு பண்ணணும். மேபி வந்து மக்கள் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது வேலை முடிஞ்சுன்னா கரெக்டாக இந்த மாதிரி சுருட்டி இந்த மாதிரி கட்டி வச்சுட்டாங்கன்னா லைஃப் லாங்காக வரும், லைஃப் லாங்காக வரும். அது மக்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து லைஃப் லாங்கில் வரும். ஓகே, ஸோ இந்த பைப்பே வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இதுலேயே ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். வாரண்டி வாரண்டி மாதிரி ஏதாவது தருமா? கேரண்டி வாரண்டினா இப்போ வந்து நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம். அதாவது நாங்கள் என்ன செக் பண்ணி கொடுக்குறோமோ அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படியே கொண்டு வந்தால் எந்த ஒரு ரீபேமெண்ட் இல்லாமல் நீட்டாக அப்படியே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதை கொண்டு போன பொருள் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கம்பெனி பொறுப்பு இல்லை. ஓகே, நாங்கள் எப்படி கொடுக்குறோமோ அதை அப்படியே கொண்டு போயிட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட் எங்களுக்கு லீக் ஆகுது அப்படின்னா உடனே கொண்டு வந்தால் உடனே மாற்றி கொடுக்குறோம். அதுக்கு வந்து நாங்கள் சார்ஜஸ் வாங்குறது இல்லை. ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் பண்ண வராங்க அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டி செக் பண்ணி தருவோம். லீக் இருக்கான்னு செக் பண்ணுறது? ஓ, இதில் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ லீக்கேஜ் இருந்தால் இங்கே ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துருவீங்க? லீக்கேஜ் இருந்தால் கம்பல்சரி இங்கே செக் பண்ணி கொடுத்துருவோம். லீக்கேஜ் வர மாதிரி எந்த கஸ்டமருக்குமே நான் டெலிவரி பண்ணுறது இல்லை. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ இது ஃப்ரேம் அடிச்சுட்டு மேலே எல்லாமே அதுக்கப்புறம் ஃப்ரேம் அடிச்சு நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. கடைசி ஃபினிஷிங் பண்ணணும், அதுக்கப்புறம் கிரைண்டிங் பண்ணிவிட்டு நீட்டாக எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் பெயிண்டிங் பண்ணுறாங்க. அப்படின்னா டேரெக்டாக உடனே வாங்கிட்டு போயிடலாமா, எப்படி ரெடி பண்ணி தருவீங்களா? உடனே வாங்கிக்கலாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா சைஸுக்கு 10 பீஸ் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். ஓகே, இந்தளவுக்கு ஸ்டாக் ரெடியாக இருக்கும், ஸ்டாக் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த குடோன்லி ஸ்டாக் இருக்கும். குடோன்லி ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த ஸ்டார்டிங் சைஸ். ஸ்டார்டிங் சைஸ் 1100 ரூபா, 1100 ரூபா ஸ்டார்டிங். ஓகேங்கண்ணா, சார் இப்போ இது வேறு ஏதாவது அசசரிஸ் உங்கள்கிட்ட தனியாக வாங்கினாலும் கிடைக்குமா? எது வேணால் பண்ணிக்கலாம். அடுப்பு சர்வீஸ் கொண்டு சின்ன பொருள் ஏதாவது மாற்றினாலும் எது வந்தாலும் இங்கேயே பண்ணிக்கலாம். ஓ, இப்போ நான் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், எனக்கு சர்வீஸ் பண்ணித்தாங்களான்னு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆ, சரி, எது வேணால் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்டாக பண்ணுற சைஸ் இது எனக்கு வந்து இன்னும் நான் ஒரு சைஸ் சொல்கிறேன், எனக்கு அந்த சைஸ் அந்த மாதிரி பண்ணலாங்க. நீங்கள் அதாவது கஸ்டமர் என்ன கேட்கணும் அதை பூர்த்தி பண்ணுறதே எங்களோட நோக்கமே. ஓகே, அதாவது நாங்கள் இருக்கிற சைஸை விட நீங்கள் என்ன சைஸ் கட்டாலும் பண்ணி தருவோம், அதுக்கு மாதிரி ப்ரைஸ் வரும். அதை நான் முன்னப்பட அனுசரிச்சு பண்ணி வந்து கடைசிக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவங்ககிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சின்ன வீட்டுக்கு தேவையான அடுப்பில் இருந்து பெரிய கல்யாணத்துக்கு நிறைய பேர் வரக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தேவையான அடுப்புகள் வந்து கஸ்டமைஸாக மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் லிங்க் எல்லாமே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதாவது வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல வீடியோ பண்ணுங்கள்.